எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் ஹனி செந்தில் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரியல் கம்பி கட்டுற கதை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு கால் பண்ணி கேட்கக்கூடிய சில நண்பர்கள் வந்து, இதை வந்து ஸ்பேன் வந்து ஒரு 20 அடிக்கு 20 அடி இருக்குது சார் ஒரு ஹாலு, அங்கே வந்து நடுவில் ப்ளஸ் மாதிரி பீம் போடலாமா, அதுக்கு என்ன கம்பி போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சில நண்பர்கள் வந்து ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு இடையில 16 அடி கேப் இருக்குது, அப்போ வந்து அங்கே ஒரு 6-16 மாதிரி போடலாமா, சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து இந்த இடத்துல நாங்கள் அப்ஸ்டன் பீம் போடலாமா அந்த மாதிரி கேட்பாங்க. இது மாதிரி வேரியஸ் கேள்விகள் வரும்போது நான் முதல்ல அவங்ககிட்ட கேட்குறது, நீங்கள் இன்ஜினியருங்களா, உங்கள் வீடு கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அவங்க வந்து இல்லை சார் நான் வந்து ஹவுஸ் ஓனர் தான், பட் வந்து இந்த மாதிரி சில சந்தேகம் வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு ஹவுஸ் ஓனராக இருக்கும்போது இவ்வளவு சந்தேகங்கள் வர்றதும், அதுவும் அது தொழில்நுட்ப ரீதியான சில வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்குறதும் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருந்தாலும், அந்த கேள்வி ஒரு பெரிய பயத்தை பதட்டத்தை உண்டாக்குது. அது என்ன, இந்த வீடியோவில் பேசலாம். வீடு கட்டக்கூடிய நிறைய நண்பர்கள் பெரும்பாலும் வந்து இந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைனுடைய இம்பார்ட்டன்ஸு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு வீடியோலையும் வலியுறுத்தணும். ஒரு வீடு நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஃப்ளோர் பிளான் பண்ணணும், ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பண்ணணும், எலிவேஷன் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வீடு கட்டுற வேலையில் இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம காமனாக வலியுறுத்துகிறோம். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன் அப்படிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து நல்ல விஷயங்கள் தெரிந்தவர்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வந்து வேலை செய்கிறவங்களே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அதை வந்து நாம் வலியுறுத்தணும். இது வேணும், ஸ்ட்ரக்சுரல் டிசைன் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நம்ம ஒரு நுகர்வோராக நம்ம அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதும் நிஜம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம கவனிக்காமல் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மண்ணோட தன்மையை பொறுத்து ஃபவுண்டேஷனில் இருந்து ரூஃப் வரைக்கும் காலம், பீம்ஸு, ஸ்லாபு இது எல்லாமே என்னென்ன கம்பிகள் பயன்படுத்தணும், அதில் பயன்படுத்துகிற காங்கிரீட் என்ன கிரேடு அப்படிங்கிற வரைக்கும் முழுமையான விவரங்களை கொடுக்கக்கூடிய டிராயிங். இந்த டிராயிங் படி நாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ நீ காலம் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் வாங்கி பண்ணுறது நல்லது. இதுக்கு ஆகிற செலவு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய வீடு கட்டுற பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப வெரி மீகர் அமௌண்ட்டு தான். அதனால் கட்டாயமாக எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சுரல் கன்சல்டன்ட்டு உடைய சைன் வாங்கி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அடங்கிய ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் இருக்கணும். சரி, ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் அப்படின்னா அங்கே யார் டிசைன் பண்ணாங்களோ அவங்க பேர், அவங்க மெயில் ஐடி, அவங்க அட்ரஸ், இந்த மாதிரி முழு டீட்டெயில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா முழுமையான ஸ்ட்ரக்சுரல் டிராயிங், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு வரைபடத்தை வாங்கி பண்ணுறது நல்லது. இப்போ நாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது தொடர்பாக தெரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோம், கேட்குறோம், அடுத்த நண்பர்கள்கிட்ட உரையாடுறோம், அதுலேருந்து நம்ம சில தகவல்களை எடுத்துக்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம டைரெக்டாக அப்படியே போயிட்டு நம்ம கட்டுற நம்ம வீட்டில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அதில் சில தேவைகள் இருக்கும், சில இடத்துல தேவை இல்லாமல் இருக்கும், சில இடத்துல வேறு மாதிரியான விஷயங்கள் தேவையாக இருக்கும். இதை வந்து இந்த அடிப்படையை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கட்டின பழைய வீடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு தாய் சுவர் இருக்கும், அந்த சுவருக்கு மேலே சுவர் கட்டுற மாதிரியான அமைப்பு இருந்துச்சு. இப்போ இந்த கம்பி, காங்கிரீட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து வீடை வந்து எப்படி வேணால் வடிவமைக்க முடியும். கீழே வந்து ரூம் இருக்கிற இடத்துல மேலே தள்ளி வச்சுக்கலாம், கீழே சின்ன ரூமாக இருக்கும், மேலே பெருசாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிளானில் நிறைய ஆப்ஷன்ஸை நாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த டெக்னாலஜியை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம இந்த பிளான் பண்ணும்போதே
அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை எப்படி பண்ணால் சரியாக வரும், இதுக்குள்ளே எப்படி வந்து அந்த கோஆர்டினேட் பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிற தன்மை புரிந்த நண்பர்களை வச்சு பிளான் பண்ணுறது நல்லது. ஏன்னா கீழே ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி பண்ணுறது ஓரளவு ரிலேட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த காலம் பொசிஷன் இதெல்லாம் சிறப்பாக திறம்பட செய்ய முடியும். சில இடங்களில் நீங்கள் பிளான் பண்ணுறதுல பார்த்துருக்கலாம், ஒரு ரூமுக்கு நடுவில் காலம் வந்துருக்கும், நடுவில்னா லிட்ரலாக நடுவில் இல்லாமல் ஒரு ஓரத்துலேயும் ஒரு 2 அடி 3 அடி தள்ளி நடுவில் இருக்கும், அதுக்காக சுவர் கட்டி அந்த கார்னரை பிரிச்சிருப்பாங்க, ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சுரல் டிராயிங்குடைய தேவை, அந்த எப்படி வந்து அந்த காலம் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணக்கூடிய திறன் இருக்கிற நண்பர்களை வச்சு நம்ம இந்த செட் ஆஃப் டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய தலைவலியை மிச்சம். அதாவது நம்ம வீடு ஸ்ட்ரக்சுரலி சேஃபாக இருக்கிறத நாம் உறுதிப்படுத்தக்கூடிய முதல் கட்டத்தை சக்சஸ்ஃபுல்லாக கடந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம தவறிட்டோம்னா பின்னாடி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து சில வேறு வழி இல்லாமல் இதை ஏற்றுக்கிற சூழலுக்கு போயிடுவோம். அதாவது டிசைன்லாம் பண்ணாமல் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டோம்னா திடீர்னு ரூஃப் போடும்போது மட்டும் இங்கே வந்து என்ன கம்பி போடுறது, இந்த ஸ்லாப்பில் என்ன கம்பி போடுறது, இது 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா, இதில் என்ன எம்எம் கம்பி பயன்படுத்துறது, இது மாதிரியான கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகள் எப்படின்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வேலையில் அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டு கடைசியில் வெறுமனே இந்த கடைசி கட்ட வேலைக்கு மட்டும் தகவல் கேட்டுக்கிற மாதிரி, அது வந்து ஒரு முழுமையற்றது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள் மனசில் நான் வந்து நிச்சயமாக அதை வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒன்று டிசைன் பண்ணி பண்ணுறதா முடிவு பண்ணோன்னா வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த டிராயிங் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபவுண்டேஷன் என்ன, காலம் என்ன அளவு வருது, அதில் என்ன சைஸ், இதில் என்னென்ன ராடு சைஸ் வருது, அதில் என்ன காங்கிரீட்டு ஃபவுண்டேஷன் டெப்த் எவ்வளவு, நம்ம கீழே பண்ணுற அந்த படல் அந்த ஃபவுண்டே மேட்டு எவ்வளவு, அதில் அந்த மேட்டோடைய ஃபுட்டிங் காங்கிரீட் எவ்வளவு, இந்த மாதிரி முழுமையான விவரம்லாம் இந்த டிராயிங்கில் தான் இருக்கும். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, 4 அடி தோண்டணும், 5 அடி தோண்டணும், கீழே 1 அடி போட்டாங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன அடிப்படையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்களே பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடிப்படையான ஸ்ட்ரக்சர், பேசிக்கான ஸ்ட்ரக்சர், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே பண்ணோம், டிப்பிக்கலாக ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த நாலேஜ் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓகே. ஆனால் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃப்ளோர் கூட கட்டுவோம், அதுக்கு 2 ஃப்ளோர் கட்டுவோம், அந்த மாதிரியான எண்ணத்துலலாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி கூடுதலாக ஃப்யூச்சரில் ஒரு ஃப்ளோரோ 2 ஃப்ளோரோ ரைஸ் பண்ணுவோங்கிற விஷயத்தை சொல்லி அதுக்கு தகுந்த லோடை கன்சிடர் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணணும். இப்போ நான் நம்ம இன்றைக்கி அந்த மைண்டில் இருக்காது நமக்கு, இப்போ இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு ஃப்ளோர் இல்லை 2 ஃப்ளோர் மட்டும் கட்டிட்டு விட்ருவோம், ஃப்யூச்சரில் இன்னொரு ஃப்ளோர் நீங்கள் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷனை நம்ம ரெடி பண்ணணும். அதனால் இந்த விஷயங்களையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு எப்படி பிளான் போட்டால் தான் இது வந்து ரூம்ஸ் எப்படி வருது, எந்த இடத்துல கிச்சன் வருது, ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி அமைக்கிறோம், இந்த மாதிரியான பிளானிங் எந்த அளவுக்கு நம்ம முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஈக்குவலான முக்கியத்துவத்தை இந்த கம்பி வரைபடம் ஸ்ட்ரக்சுரல் டிசைனுக்கும் நாம் கட்டாயமாக செலுத்தணும். அந்த முக்கியத்துவத்தை நாம் உணரணும், இல்லைன்னா வந்து நம்ம மாட்டிக்குவோம், நமக்கு புரியாது. ஏதாவது ஒரு இது எப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சு நிறைவடைகிற தருவாயில் யாராவது வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் இது பண்ணலையா, இதன்படி பண்ணியிருக்கணுமே, இல்லைன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடும். ஸோ அதனால் இதை நாம் முன்னாடியே கவனம் செலுத்தி இந்த டிராயிங்லாம் ரெடி பண்ணிட்டு போகிறது நல்லது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம வீட்டில் அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணுற விஷயங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கூடுதலான விவரங்கள் தேவைப்படலாம். அது நாம் கட்டக்கூடிய வீடு அமைஞ்சிருக்க மண்ணோட தன்மை, நம்ம வீட்டோட வடிவமைப்பு பிளான், இதை பொறுத்து இந்த காலம் சைஸு, அதில் வர்ற ராடு, இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் மாறுபடும். இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் காலம்ஸ் வந்து எங்கே வரணும், பீம் எங்கே வரணும், இது எல்லாமே பிளானுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு இந்த இடத்துல பீம் வேணாம் சார், எனக்கு பெரிய ஹாலாக இருக்கணும், நடுவில் பீமே தெரியக்கூடாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் டிசைன் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து எப்படிப்பட்ட ஒண்டர்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும், ஒரே ஒரு தூணில் எடுத்துகிட்டு போயிட்டு பிரான்ச் அவுட் பண்ணி ஒரு மரம் மாதிரி வந்து இன்றைக்கி வீடுகள் கட்ட முடியும், எல்லாமே பாசிபிள். ஆனால் நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறோமா, அது ரொம்ப முக்கியம். அதனால்
இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இதை பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ நீங்கள் இருக்கீங்க, இதெல்லாம் எதுவும் நம்ம கை கொள்ளலை செய்யலை அப்படின்னா, ஒரு திடீர் உங்களுக்கு சந்தேகம் வருது, ரூஃப் லெவலில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டண்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே போய் பார்க்குறதுங்க அப்படின்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் இன் திருச்சி, ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் இன் மேட்டுப்பாளையம். நீங்கள் எந்த ஊரோ அது உள்ள சர்ச் பண்ணிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய லிஸ்ட் வரும். அதில் நீங்கள் அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி, இது மாதிரி நேரடியாக சைட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு தெரியல, இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாம் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இந்த விஷயம் நமக்கு தெரியாது, டெக்னிக்கல் விஷயம். அதனால் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு கேட்டால் அவங்க நிச்சயமாக ஒரு பெட்டர் சொல்யூஷனை கொடுப்பாங்க. அதாவது டேமேஜை ரொம்ப அதிகமாக இல்லாமல் அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.